சட்டப்பிரிவு 124 கீழ் கைது செய்யப்பட்ட நக்கீரன் கோபாலை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப எழும்பூர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆளுநர் அலுவலகத்தின் துணை செயலாளர் செங்கோட்டையன் என்பவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு அனுப்பப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் நடவடிக்கையில் இறங்கியது. செங்கோட்டையன் அளித்த புகாரில் ஏப்ரல் 20-22 இதழில் பூனைக்கு மணிக்கட்டிய நக்கீரன் பொறியில் சிக்கிய ஆளுநர் சிறையில் நிர்மலாவுக்கு ஆபத்து என்ற தலைப்பில் ஆளுநர் பன்வாரிலால் படத்துடன் அந்த இதழ் வெளியாகியது. அந்த அட்டைப்படத்துடன் புகார் மனுவை இணைத்து காவல் ஆணையருக்கு அனுப்பியுள்ளது ஆளுநர் மாளிகை. இந்த புகாரை அடிப்படையாக வைத்துதான் நக்கீரன் கோபால் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. அந்த கட்டுரை வெளியாகி 6 மாதங்கள் கடந்த நிலையில் இப்பொழுது கோபால் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆளுநர் பணியில் தலையிட்டதாக நக்கீரன் கோபால் மீது ஜாம்பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர் மீது சட்டப்பிரிவு 124 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கைதுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அவர் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது நக்கீரன் கோபால் தரப்பில் வழக்கறிஞர் பிடி பெருமாள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நக்கீரன் கோபாலின் வழக்கறிஞர் பிடி பெருமாள் ஆளுநரின் பணியில் தலையிட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரில் நக்கீரன் கோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் மீது சட்டப்பிரிவு 124 கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். நீதிமன்றத்தில் நாங்கள் பேசிய பொழுது ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக புகாரில் இல்லை. அதேபோல் குறிப்பிட்ட பத்திரிகை பிரதிகள் இணைக்கப்படவில்லை. சட்டப்பிரிவு 124 2 பக்கங்கள் உள்ளன. ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் அல்லது பலம் பிரயோகிக்க வேண்டும். இவை நடைபெற வேண்டுமானால் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் இவை எவையும் நடைபெறவில்லை. மேலும் ஏப்ரலில் வெளியிட்ட செய்திக்கு இத்தனை மாதங்கள் கழித்து நடவடிக்கை எடுப்பதையும் முறையிட்டோம் என்று வாதிட்டோம். அதே போன்று ஊடகங்கள் சார்பாக இந்து என்றாம் கருத்துக்களை எடுத்துரைத்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி சட்டப்பிரிவு 124 கீழ் நக்கீரன் கோபாலை கைது செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி நக்கீரன் கோபாலை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப கோரி தாக்கல் செய்த போலீசார் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் என்று கூறினார் நக்கீரன் கோபாலின் வழக்கறிஞர் பிடி பெருமாள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும்.